ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதியின் பதவி உயர்வு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அதனை நிறுத்தி வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடியான உத்தரவிற்கு காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாபதி. ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குஜராத் நீதிமன்றத்தின் நீதிபதியாக மாவட்ட நீதிபதியாக இருந்த HH வர்மாவின் பதவி உயர்வை நிறுத்தி வைத்து தற்போது உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. முன்னதாக ராகுல் காந்தி அவதூறு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய HH வர்மா என்பவர் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். நாடு முழுவதும் இது பல்வேறு பரபரப்புகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் உட்பட 67 பேரின் பதவி உயர்வுக்கு முன்னதாக குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 67 பேருக்கு எதிராக வழக்கு என்பது தொடரப்பட்டது. முன்னதாக இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த போது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட போது ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் தண்டனை வழங்கிய நீதிபதி உள்ளிட்டோருக்கு பதவி உயர்வு வழங்குவதில் ஏன் இவ்வளவு அவசரம் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது, விதிமுறைகள் ஏன் சரியாக பின்பற்றப்படவில்லை எனவும், குஜராத் அரசும் உயர்நீதிமன்றமும் தான் இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என்றால் அதனால் பதவி உயர்வு உத்தரவுக்கு ஏன் தடை விதிக்க கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட நீதிபதியாக இருந்த HH வர்மா மீண்டும் அதே பதவியிலேயே நீடிக்க வேண்டும் எனவும், அவருக்கு பதவி உயர்வு என்பது வழங்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காவியா.